ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ZW வந்து கேம்ப் ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ண தான் போகிறோம். இது வரைக்கும் வந்து என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து கேம்ப் ப்ரோக்ராம் வந்து ஈஸி, அது எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்ப் பிளான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோடனே இப்போது ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஸ்டாக் ஒன்றா ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். இப்போது அதுக்கப்புறம் நம்ம அனுப்புகிறோம், இல்லை இப்போது குயிக் மில்லி நம்ம வந்து இதில் வந்து டேட்டா இப்போது நமக்கு இது வேறு என்ன கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வால்யூம் வந்து கொடுத்துட்டு பார்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போது கட்டிட நம்மளுக்கு என்ன கட்டிட வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ட்வெண்ட்டி எம்எம் எம்எல் இல்லை பால்னோஸ் கொடுத்துட்டு நமக்கு ரேடியஸ் ஒன்றா ரேடியஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ரிஜிஸ்டர் ஐடி நம்பர் 1 கொடுத்துட்டு நமக்கு வந்து ஸ்பீட் ஸ்பீடு எவ்வளோ ஆர்பிஎம் சுற்றணும் அது வேணால் கொடுத்துக்கலாம், தெரிஞ்சால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம் கொடுத்துட்டு ஓகே ஓகே. இப்போது வால்யூம் கால்குலேட்டர் எஸ், இப்போ வந்து வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் இதுவும் ஜென்ரேட் ஆகிக்கும். அதுக்கு இதில் நம்ம என்ன பண்ணலாம், ரஃப்பு ஒன்று ஃப்ரீஷு அதுவும் எப்படி பண்ண போகிறோம். கொஞ்சம் டைம் ஆகும், லோட் ஆகுது. இதுலேருந்து நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அது டூல் செலெக்ஷன். இதுலேயே எப்படி வந்து நம்ம வந்து டூல் செலெக்ஷன் இந்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து டூல் செலெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டூல் வந்து எந்த இடத்துல எவ்வளோ வேணும், என்ன கட்டுற செலெக்ஷன் பண்ணோம் அதெல்லாம் இம்பார்ட்டன். இப்போது ட்ரில்லு, இப்போ ட்ரில் இருக்குன்னா ட்ரில்லு போடணும், அதுக்கு என்ன டேப் செலெக்ஷன் பண்ணோம், இதே மாதிரி இது வந்து செலக்ட் பண்ணதெல்லாம் இது வந்து நம்ம வந்து முன்னாடியே டிசைன் பண்ணலாம், பிளான் பண்ணினா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாது பண்ணோம்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட் வர்றது வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதால் வந்து எப்பவுமே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூணு பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண சொல்லுவோம், நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் முடியும். அதால் நம்ம வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து லைஃப்பும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அடுத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எதுவுமே வந்து இதுலேருந்து நம்ம வந்து கஷ்டம்னு எடுத்துக்கூடாது, எல்லாமே வந்து ஈஸி, இது நம்மளால் முடியும் அப்படின்னு பார்க்கணும். இது நம்மளால் முடியாதுன்றது யாருமே எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும், அது என்ன வேணும் நம்ம வந்து கற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. அதே போல் நீ ட்ரை பண்ணால் எதுவுமே முடியாதுன்னு இல்லை, முடியாதுன்றது சொல்லுங்கள், அது உங்களால் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களால் முடியும். அது எப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டால் அது பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகினு இருக்கும், கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. Thank you.
நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து பிபிசி ப்ராசஸ் பிளானிங் அது வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுறது, எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து போயின்னு இருக்கு. அந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து இது ரிலீஸ் ஆகும். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணிவிட்டு அவுட் புட்டு கஸ்டமர் போகிற வரைக்கும் அதை எப்படி வந்து பிளான் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து எஃபிஷியன்ஸ் எடுக்கிறது, ட்ரேஸபிலிட்டி முக்கியமாக வந்து எப்படி கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரேஸபிலிட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரேஸபிலிட்டி கேல்குலேஷனில் தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். டூல் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா, நம்ம கட்டர் வந்து எங்கெங்கே போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கும். இப்போது அதுக்காக என்ன பண்ணால், சாலிட் வெரிஃபிகேஷன் ஒன்று பார்த்துக்கலாம். அதுங்க கிளிக் பண்ணி சாலிட் வெரிஃபிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஓகே கொடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரஃப் போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஃபினிஷ் எப்படி வந்து பண்ண போதும் பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இதில் வந்து